Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு broccoli வெச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் broccoli இது மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வெச்சுக்கலாம். அதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி ஊத்தி லைட்டா உப்பு போட்டு கொதிக்கும் போது இந்த கட் பண்ணி வெச்சிருக்கிற broccoli ஒரு போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வெச்சுக்கோங்க. வேக வெச்சு ட்ரைன் பண்ணி தண்ணியை எடுத்து வெச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறமா ஒரு சின்ன கடாயில எண்ணெய் ஊத்தி கடுகு சீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம 4 இருந்து 5 வரமிளகாய் உள்ள சேர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா chop பண்ணி உள்ள சேர்த்திருக்கேன். நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா சாட்டே பண்ணனும். சாட்டே ஆனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வேக வெச்சிருக்கிற broccoli-ய உள்ள சேர்த்துக்கலாம். So light உப்பு போட்டா போதும். ஏனா நம்ம வேகும்போதே கொஞ்சம் உப்பு போட்டுறோம். லாஸ்டா டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறமா திருப்பி உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறமா நம்ம காரத்தேப்ப மிளகாய் உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா லைட்டா தண்ணி விட்டுருக்குது. ஒரு 5 நிமிஷம் சிம்லயே இப்படி இருக்கட்டும். அதுக்கு அப்புறமா ஒரு 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் வந்து மல்லி தூள், அதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா இல்ல மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு फ्लेवर எந்த फ्लेवर பிடிக்குமோ அந்த फ्लेवर தகுந்த மாதிரி மசாலா போட்டுக்கலாம். நான் வந்து சிக்கன் மசாலா ஒரு 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். அதுக்கு அப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா சாட்டே பண்ணி இந்த தண்ணி வந்து ட்ரைன் ஆற அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணி வெச்சுக்கோங்க. சோ சூப்பரான broccoli ரெசிபி ரெடி ஆயிருச்சு. நீங்க இத வந்து ஒயிட் ரைஸ், தயிர் சாப்பாடு, ரச சாப்பாடு, சப்பாத்தி அதோட சைடு டிஷா வெச்சு நீங்க சாப்பிடலாம். சூப்பர் டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே சொல்லி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் சொல்லுங்க. பை.